டிரான்ஸ் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தின் தமிழாக்கமாக நிலை மறந்தவன் என்ற ஒரு படத்தை அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்ஸ் என்று சொல்லி முதல் காட்சியாக ஒரு காட்சியை வெள்ளிக்கிழமை அன்று மாலை அர்ஜுன் சம்பத் போன்றவர்களால் ஒன்று கூடி அந்த படத்தை மொழிமாக்கத்தை அதி சீக்கிரத்திலே தமிழ்நாட்டிலே வெளியிடுவோம் என்று அவர்கள் பேசி ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தார்கள். அந்த படத்தின் முன்னோடி காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு எனக்கு அனுப்பப்பட்ட பல காரியங்களிலே அதில் நான் பார்க்கும்போது வன்மமாக ஒரு மதத்தை மறுபடியும் இழிவுபடுத்தும்படி தமிழ்நாட்டிலே ஒரு மதக்கலவரத்தை தூண்டவும் மதக்கலவரத்தை தூண்டி மக்களிடத்திலே மத பிரச்சனையை உண்டாக்கி பிஜேபியை வளர்த்து விட வேண்டும் என்று மத்திய அரசின் திட்டத்தை செயல்படுத்துகிற இந்த விஷக்கிருமிகளிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்கவும் இன்றைய மாநில அரசு உடனடியாக இப்படிப்பட்ட மதக்கலவரத்தை உண்டாக்குகிற திரைப்படத்தை ஆரம்ப நிலையிலே தடை செய்யவும் ஒரு விண்ணப்பிக்கும் வண்ணமாகத்தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். டிரான்ஸ் என்ற திரைப்படம் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் என்றால், அதில் சொல்லப்பட்டுகிறது தனி மனிதனுடைய காழ்ப்புணர்ச்சி குறித்தும் பல தமிழகத்திலே முன்னோடியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மத தலைவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே பல காட்சிகள் சேர்க்கப்பட்டு பல வசனங்கள் சேர்க்கப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிற ஆட்களுடைய பெயர்கள் எல்லாம் மோகன்சி மோசஸ், சலூன் டேவிட், ஜோதிகா சூர்யா போன்றவர்கள் எல்லாம் சேர்த்து விட்டு சர்க்குணம் டேவிட் என்று இன்று தமிழகத்தில் பிரபலமாக இருக்கிற கிறிஸ்துவ மத தலைவர்களை கொச்சைப்படுத்தும்படியாக பெயர்களை வைத்து ஒரு வன்மமாக ஒரு இழிவான நோக்கத்தோடு இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியிட விரும்புகிறார்கள். ஆதியிலே சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பாக வன்மையாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழக முதல்வருக்கும் இன்று தமிழகத்திலே இந்த படத்தை தணிக்கை செய்யப்போகிற தணிக்கை குழுவுக்கும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அந்த படத்தை நீங்கள் தடை செய்து விட வேண்டும். அது தமிழகத்தில் வெளியிடக்கூடாது. அது வெளியிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய மத குழப்பத்தையும் மத நல்லிணக்கத்தையும் அது குலைத்துவிடும் என்ற நோக்கிலே சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி இரண்டு பேருக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. உடனே அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். தணிக்கை குழுவும் அதை ரிஜெக்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியுடைய அது விண்ணப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்துவே சாந்த சொர்பியான் அவரே ஒருவன் தேவாலயத்தை கெடுக்கும் போது அவர் சவுக்கை எடுத்து அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எங்கள் மதத்தின் மீது வீணான காழ்ப்புணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இதற்கு மேல் அமைதியாக எதிர்வினையாற்றாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதை இந்த சமூகத்துக்கு முன்பாக சொல்லுவதற்கே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் இந்து மார்க்கத்திலோ மற்ற எந்த மார்க்கத்தில் இருக்கிற எந்த ஒருவரை குறித்து தவறாக நாங்கள் பேசியதில்லை. எத்தனையோ காரியங்களை நான் எடுத்து அடுக்கி கொண்டு சொல்லலாம். உங்களுக்கு முன்பாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். காஞ்சி சங்கராச்சாரி கொலை வழக்கு, காஞ்சி சங்கராச்சி பெண்ணோடு ஓடிப்போனார், அவரை சென்னையிலே காணாமல் போனவரை வாரணாசியிலே பிடித்தார்கள். ஒரு இளம் பெண்ணோடு மதத்தலைவர்கள் தான் அவர்கள், கிறிஸ்தவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை. நித்யானந்தா கொலை வழக்கு, நித்யானந்தா பெண்ணை கற்பழித்தார், நித்யானந்தா பெண்களை பிடித்து வைத்துக் கொண்டு மோசமாய் போனார், கிறிஸ்தவர்கள் அதை குறித்து எதையும் பேசவில்லை. ஈஷா மார்க்கத்தில் இருக்கிறவர் தன் மனைவியை கொலை செய்தார், ஈஷா இருக்கிற அந்த யோகி பெண்களை அங்கு கற்பழித்தார், அங்கு இருக்கிற பிள்ளைகளை அடித்து வைத்து பிரச்சனை கொடுத்த எத்தனையோ அவர் பேர் கம்ப்ளைண்ட்டுகள் அடுக்கடுக்காக சொல்லப்படுகிறது. ஏன் இவர்கள் இதை பற்றியெல்லாம் படம் எடுக்க மாட்டார் என்கிறார்கள்? ஒரு கிறிஸ்துவ மதத்தை கேவலப்படுத்துகிறீர்கள். இந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இதை சொல்ல உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லை? நாங்கள் இதையெல்லாம் கண்டு ஒரு மத நல்லிணக்கத்தோடு இதை குறித்து இதுவரையும் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். எங்களை சும்மா இருப்பவர்களை தூண்டிவிடாதீர்கள். உங்களுக்குத்தான் பேச முடியும், உங்களுக்குத்தான் செய்ய முடியும் என்று சும்மா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நேசிக்கிறோம். உண்மையான அன்பு இந்து சகோதரர்கள் எல்லாம் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டிலே.
ஒரு சில இந்துத்துவ மத அடிப்படைவாதிகள் சங்கிகள் என்று சொல்லப்படுகிற சாயம் பூசப்பட்ட காவி சாயம் பூசப்பட்ட ஒரு சில கைக்கூலிகள் மத்திய அரசிடத்திலிருந்து கைக்கூலியை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டிலே கலவரத்தை தூண்டிக் கொண்டிருக்கிற ஒரு சில மோசமான பேர் வழிகளால்தான் தமிழகத்திலே மத நல்லிணக்கம் இவ்வளவு கேவலமாய் போய்கொண்டிருக்கிறது. அது அனைத்து நல்ல உள்ளம் படைத்த இந்து இஸ்லாமிய மற்ற மத சகோதரர்களுக்கு தெரியும். கிறிஸ்துவம் என்பது ஒரு மாண்புமிக்க ஒரு மதம், அதை உங்களால் கொச்சைப்படுத்தி விட முடியாது. நாங்கள் செய்த, எங்கள் முன்னோர்கள் செய்த, மிஷினரிகள் செய்த தொண்டுகளை உங்களால் மறைத்து விட முடியாது. ஆனால் இன்று வன்மமாக கிறிஸ்துவை தாக்குகிற நோக்கத்திலே தொடர்ந்து நீங்கள் இப்படியே படம் எடுத்துக் கொண்டிருந்தால் நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போம் என்று நினைக்கிறீர்களா? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். தமிழக அரசு உடனடியாக இந்த படத்தை ஆரம்ப நிலையிலே சொல்லுகிறேன், இப்போதே தடை செய்ய வேண்டும். இது ஒரு மதத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த எத்தனை காரியங்களிலே இவர்கள் மாறுபட்டு பேசுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 298 சொல்கிறது, மத உணர்வுகளை வேண்டுமென்று புண்படுத்துதல், உட்கருத்தோடு சொல்லுதல் முதலியானவை சட்டப்படி குற்றமாகும். ஒரு மதத்தை உட்கருத்தோடு கேவலப்படுத்தக்கூடாது. இதில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த படத்துடைய ட்ரெய்லரை நான் உங்களுக்கு போடுகிறேன். பிரிவு 295 பிரிவு ஏ சொல்கிறது, ஒரு மத வகுப்பினர் மதத்தையோ அல்லது மத நம்பிக்கையோ நிந்திப்பதால் அவர் மத உணர்வுகளை திடுக்கிற வகையில் புண்படுத்துதல், உட்கருத்துடன் வேண்டுமென்று குரோதத்துடன் செயல்படுகிறதெல்லாம் சட்டப்படி குற்றமாகும். எத்தனை சட்டத்தை மீறிய செயல்கள் இந்த படத்தில் இருக்கிறது. இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் விரோதமாக இவர்கள் திரைப்படம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் நாங்கள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்க வேண்டுமா? அரசு சிந்தித்து இதற்கு சரியான தக்க முடிவெடுக்க வேண்டும். திரைப்பட தணிக்கைக்குறியில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வாசித்து விட்டு இந்த படத்தை திரைப்பட தணிக்கைக்குறியில் உட்காருங்கள். ஏனென்றால் இது கடுமையாக மிக மோசமான விளைவுகளை தமிழகத்திலே ஏற்படுத்திவிடும். இதை அக்கறையுள்ள ஒரு சமூக நல்லிணக்கம் கொள்ள ஒரு நபராக நீங்கள் இதை சீர்தூக்கி பார்த்து இந்த படத்தை ஆரம்ப நிலையில் தடை செய்ய வேண்டும். தணிக்கை சர்டிபிகேட் இதுக்கு வழங்கப்படக்கூடாது, தமிழகத்திலே இது திரையிடப்படக்கூடாது என்பதை நான் முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி கிறிஸ்தவர்களுடைய இருதயங்களை புண்படுத்தப் போகிற இந்த திரைப்படத்தை ஆரம்ப கட்டத்திலே தடை செய்து இதை ஒரு முடிவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.